அன்பார்ந்த விச்சிக ராசி நேயர்களுக்கு, விச்சிக ராசி அன்பர்களுக்கு, தினபூமி நேயர்களுக்கு, தினபூமி சந்தாதாரர்களுக்கு விநாயகரை வணங்கி உங்களுக்கு இந்த பிளவ வருஷம், அதாவது புதிய தமிழ் புத்தாண்டு பிளவ வருஷத்தினுடைய மேஷ மாதம் சொல்லக்கூடிய சித்திரை மாதம், தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதம், காலச்சக்கர கணக்குப்படி முதல் மாதம், உங்களுடைய ராசிக்கு ஆறாவது மாதம், ஆறாம் இடம் சூரியன் உச்சமாகக்கூடிய இடம், விசாகம் நாலாம் பாதம், மனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் 14/4/2021 முதல் 14/5/2021 வரை 31 நாட்களுக்குண்டான முழுமையான பலன், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக முறையாக சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே சூரியன் உச்சம், இந்த மாதம் பூரா அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் உலாவரக்கூடிய மாதம், சூரியனோடு உங்களுடைய 11ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சித்திரை 15 நாளுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடத்துல, அதே இடத்துல உங்களுடைய 12ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு 15 நாள் சூரியனோட அத்தங்கம். அப்போது இந்த மூணு கிரகம் மேஷத்தில், 7ஆம் இடத்துல அடுத்த ஒரு 15 நாள் கழித்து ராகுவோட இந்த சுக்கிரனும் புதனும் சேரக்கூடிய கிரக அமைப்பு. உங்களுக்கு இந்த மாதம் அஷ்டமாதிபதியாக செவ்வாய் மிதனத்தில், உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய கேது, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அவர் கூட இருந்த குரு பகவான் கடந்த 10 நாளைக்கு முன்னாடியே அதிசாரத்தில் உங்களுடைய இடத்துக்கு 4ஆம் இடமான கும்பராசிக்கு அதிசாரமாக போகிறது. அன்றாடம் நடக்கக்கூடிய செயல்களை சொல்லக்கூடிய செய்யக்கூடிய பலனை தரக்கூடிய சந்திரனானப்பட்டவர் உங்களுக்கு 9 அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 6ஆம் இடத்தில் இந்த மாதத்தை தொடங்கி சித்திரை மாதத்தில் 1ஆம் தேதி பரணி நட்சத்திரத்தில் மேஷராசி மேஷலக்னம் பரணி நட்சத்திரத்தில் இந்த வருடத்தை ஆரம்பிக்கக்கூடியது. 6ல் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது, முதல்ல உங்கள் ராசி அதிபதியை பற்றி பார்ப்போம். செவ்வாய் அஷ்டமத்தில் போகிறது, அப்போது ஏற்கனவே ஏதாவது இடம் மனை நிலம் வாங்குவதற்கு முன்பணம் கொடுத்தவர்கள், இல்லை இந்த உங்கள் கைக்கு இந்த மாதம் நீங்கள் வாங்கியே தீரணும் அப்படின்னு உங்களை கம்பல்சன் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த இடத்தை வாங்குவது மனை வாங்குவது விற்பது செய்யலாம். விற்கிறதுக்கும் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கினவங்க, வாங்கினவங்களுக்கு ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் உங்கள் பேரில் பத்திரம் பதிவு பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதத்தில் புதுசாக கண்டிப்பாக பேச்சுவார்த்தை கூட நடத்தக்கூடாது. 4ல் குரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது, கண்டிப்பாக சில கஷ்டங்கள் வரும். அதே போல் 6ல் இருக்கக்கூடிய சூரியன் கண்டிப்பாக சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் இதை மீறி ஏதாவது பத்திரப்பதிவு இல்லை ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப கடூரமாக இருக்கக்கூடியது சமரசம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தில் தான் கொண்டு வந்து விடும். அதனால் எச்சரிக்கை தேவை. செய்யக்கூடியது என்ன, முதல்லையே முடிவு பண்ணியிருந்தால் வாங்கலாம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு ரூல்ஸ் பிரேக், தளர்வு. புதுசாக வாங்கிறதோ விற்கிறதோ பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இது எந்த வயதாக இருந்தால் வயது வயதுக்காரர்களும் விருச்சிகராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது. அதே போல் வீடு மாற்றக்கூடாது. இந்த மாதத்தில் வீடு குடிபோகக்கூடியவர்கள், திருமணமான ஆண் பெண் தம்பதியாக இருக்கக்கூடியவர்கள், புதிய வீடு வாடகை வீடு இல்லை புதிய வீடு குடி போகிறது இதெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்க்கறது,
நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறது, அடுத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, பன்னெண்டாம் இடம்னா திடீர்னு ஏதாவது ஒரு சிக்கலில் அபராதம் ஃபைன் அப்படின்னு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். அரசாங்கத்தின் மூலமாக எச்சரிக்கை தேவை, எந்த விஷயமாக இருந்தாலும் அபராதம். இப்போல்லாம் இன்றைக்கி எடுத்திங்கன்னா சாதாரணமாக மாஸ்க் இல்லாமல் போனால் கூட உங்களுக்கு அபராதம்னு சொல்லிட்டாங்க. லைசன்ஸு, ஹெல்மெட் போடாமல் போகிறது, இல்லை இன்சூரன்ஸ் எடுக்காமல் போகிறது, இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டக்கூடியவர்கள் கண்டிப்பாக அரசாங்கத்தினுடைய பிடியிலே மாட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது பணம் விரயம், சூரியனும் பார்க்குறது, துலாத்த சூரியனும் பார்க்குறது, அது ஒரு விஷயம். சூரியனுடைய வீட்டை குரு பார்க்குறது, அது ஒரு விஷயம். அதான் இதெல்லாமே அரசாங்க சம்மந்தப்பட்டது. அதனால் உங்களுக்கு ஏதாவது அனுகூலம் வேணும்னா இந்த சித்திர மாதத்தை தவிர்த்துருங்க. அக்னி நட்சத்திரம் நாலாம் தேதி ஆரம்பம், அட்சய திருதை இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி, அதுக்கப்புறம் செய்யுங்க, வளர்விரையிலே செய்யுங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நல்லதே. இது முக்கியமான குறிப்பாக உங்களுக்கு சொல்லப்பட்டது. சரி, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு, மாணவர் மாணவிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க, எப்பவும் போல் செல்ஃபோன் கேம் பிளேயராக தான் இருப்பாங்க, கவலைப்படாது. அவங்களுக்கெல்லாம் எந்த பலனும் கிடையாது, பலன் நான் சொல்ல போகிறதும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்பா அம்மா அந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களால் அடக்க முடியுமானா, கண்டிப்பாக அடக்க முடியாது. எதிர்வார்த்தை, எதிர்வினை, எதிர்பேச்சுக்கள் தான் வரும், அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. 5 வயசுலேருந்தே அதனுடைய அந்த மாதிரி இருக்கும். விவரம் தெரிந்தாச்சுன்னா, இது அப்பா அம்மா, இது தாத்தா பாட்டி, இது மாமா மாமின்னு தெரிஞ்சாச்சுன்னாவே முடிஞ்சு போச்சு, அவங்கள நீங்கள் அடக்க முடியாது. இது 14 வயது வரை உள்ளவர்களுக்கு. 15 வயசுலேருந்து 19 வயது வரை உள்ள விருச்சிகராசி பெண்களுக்கு படிப்பினுடைய காலகட்டம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அது என்ன படிப்பு நீங்கள் படித்தாலும் சரி, ஆன்லைனில் படித்தாலும் சரி, எதில் படித்தாலும் சரி, இந்த குரு அதிசார பலன் விருச்சிகராசிக்கு 4 வந்துருச்சு ஓகோன்றுவாங்க. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. குரு சனியை விட்டு பிரிஞ்சாச்சு, ஓ அவிட்ட நட்சத்திரம், அதிசாரம் வேகமாக போகக்கூடியது, அதனுடைய ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அதனுடைய பார்வை எந்த இடத்துக்கெல்லாம் படுதோ, ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் இந்த கெடுபலன்கள் வரும். நான் முதல்ல சொன்ன கெடுபலன்கள் வரும், நிரந்தரமாக இருக்காது. அதனால தான் ஆரம்பத்திலே அதை சொல்லிட்டேன், வீடு மனை நிலத்துக்கு சொல்லிட்டேன், குழந்தைங்களுடைய படிப்புக்கு சொல்லிட்டேன். 20 வயதிலிருந்து 26 வயது வரை உள்ள அந்த 6 வருட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு, ஆண் பெண்களுக்கு, சித்திரை பிறந்துருச்சு, திருமணத்துக்குண்டான வேலையை செய்யலாம் அப்படின்னு செஞ்சிங்கன்னா தடங்கள் இல்லை, ஆரம்பிக்கலாம். ஆனால் முன்னேற்பாடு நடக்காது, செய்யலாம் அப்படின்னு ஒரு அனுமதி தான் கிடைக்கும். நீங்கள் எந்த ஜோசியர் கேட்டாலும் சொல்லிடுவாங்க, என்னை கேட்டாலும் சொல்லுவேன், தாராளமாக பாருங்கள், பதிவு பண்ணுங்கள், மேட்ரிமனியில் பாருங்கள், கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை பண்ணுங்கள். இதுக்கும் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே உறுதியாகி இருந்து திருமணத்தை நடத்தக்கூடிய எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முன்கூட்டியே முடிவு செய்தது தாராளமாக தடையில்லாமல் செய்யலாம். இது எல்லா கேடருக்கும் பொருந்தும், எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். 26லிருந்து 33 வயது வரை உள்ள விருச்சிகராசி அன்பர்கள், ஆண் பெண்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது புதுசாக எதுவும் கிடைக்காட்டாலும் பழைய விஷயங்களில் கொஞ்சம் சாதாரணமாக அப்படியே போகும். தொடர்ந்து வேலையிலிருந்து வேலை மாற மாட்டேன், இதே இடத்துல இருக்கேன்னா தாராளமாக இருங்க, அது எந்த குறைபாடும் இல்லை. எதுவுமே புதுசாக செய்யாதீங்க இந்த மாதம்னு நான் சொல்கிறேன். அனுகூலமான மாதம்,
மிக மிக நல்ல நாள் அப்படின்லா சொன்னா இந்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி மயங்காதீங்க. ஏன்னா கடவுள்லாம் உங்கள் வீட்டு வேலைக்காரன் இல்லை, கிரகமெல்லாம் உங்கள் வீட்டு வேலைக்காரன் இல்லை. ஆனால் தொடர்ந்து வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கும். இதெல்லாம் நிறைய பரிந்துரைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் நேராகும். 33 வயதிலிருந்து நான் சொல்கிறது, அந்த 33 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் வேலை சமாச்சாரத்தில் இருக்கிற இடத்துலையே இருக்கிறது நல்லது. புதுசாக எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம். லக்னத்தில் இருக்கிற கேதுவும் 7 இருக்கக்கூடிய ராகுவும் ரொம்ப அறிவையும் ரொம்ப அடங்காத்தனத்தையும் ரொம்ப ஆர்வக்கோளாறையும் கொடுக்கும். ஏன்னா ராகுவோட களத்தர ஸ்தானாதிபதி சுக்கரன்கிறதும் சேரக்கூடியதும், 6 இருக்கிற சுக்கரன் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதும், புத ஆதித்ய யோகம் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதும், புத்திசாலத்தனத்தை அதிகமாக கொடுக்கறது எல்லாமே இருக்கும். ஆனால் அது நிரந்தரமாக ரெகுலராக ஒரு வேலைக்கு போகிறீங்க மாற்றம் இருக்காது, ஒரு தொழில் செய்கிறீங்க மாற்றம் இல்லை, ஒரு லாபம் எவ்வளோ தான் வருது மாற்றம் இல்லை. புதுசாக முயற்சி பண்ணினா இருக்கிறதும் கெட்டு போயிடும். அதுக்காக சொல்கிறேன், இச்சகராசிக்கு யோகந்தான். 3 இருக்கக்கூடிய சனி வீரியஸ்தானத்தை குறைத்தாலும் வீரியத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செய்யக்கூடிய வேலைகளில் எந்த சுணங்கமும் இல்லாமல் தாராளமாக செய்ய. 33 வயது வரை உள்ள இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்கள் அவர்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு கண்டிப்பாக அதனுடைய வேலைகள் நடக்கும். அது ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தான் நான் சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு செலவுக்கு உண்டான மாதம் இது. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட நீங்கள் 500 ஓதி வைக்கலாம் மொய் வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அவங்களுடைய உறவினுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் 2000-5000 வரைக்கும் கூட செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இல்லைனா கடன் வாங்கி ஏதாவது ஒரு வேலைகளை செய்யக்கூடிய காலகட்டம் இந்த மாதமும் வரக்கூடிய மாதங்களில் இருக்குது அந்த மாதிரி. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த எதிரிகளுக்குன்னு பண்ண 12 ராசிகளுக்கும் எதிரி எப்படி உருவாகணும்னு ஒரு ஆராய்ச்சியே பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பிளவ வருஷத்தில் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன். ஆராய்ச்சினா என்ன, முடிவு பண்ணி தெரிந்து வைத்து கொண்டிருக்கும். அதை உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நான் சொல்லுவேன், எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி எதிரின்னு. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு எதிர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அது இந்த மாதம் ஆல்ரெடி சூரியன் ஒரு 15 புதன் 15 சுக்கரன் எதிர்ப்பு அந்த எதிரிகள் ஸ்தானத்தில் அந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால இப்போ இந்த மாதத்தில் முன்பகுதியில் சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு எதிரி. அப்பா கட்டின பெண்களாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, அவர்கள் சொல்ல எல்லாமே நீங்கள் கேட்க முடியாது, உங்களுக்கு ஒத்து வராது. அதனால் எதிர்ப்பாளினம் சொல்லக்கூடியதை நம்மளால் கேட்க முடியாமல் மனசங்கடங்களும் கோபங்களும் கண்டிப்பாக வரும். இது குரு ஆரம்பத்திலிருந்து குரு நீச்சமாகி பங்கம் பெற்றிருந்தாலும் இதே தான், இப்போ மாறி இருந்தாலும் அதே தான். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இது உங்களுக்கு தான். நான் இந்த எதிரிகள் யாருக்குன்னு சொன்னால் அந்த லக்னத்துக்கு தான் அடிப்படையாக நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 33 வயசுக்கு மேலே 42 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 9 வருட காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு புதியதாக வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணாதங்கன்னு தான் சொன்னேன். ஏற்கனவே எங்கேயாவது நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் தடங்கலாகிட்டு இருந்தால் அதில் சில லக்னக்காரர்களுக்கு, ஏன்னா உங்கள் ராசிக்கு 10 இடம்னு சொன்னால் அந்த சூரியன் அது 6 இருக்குது, உங்களுக்கு வரக்கூடிய நேரங்களில் வராமல் கொஞ்சம் தள்ளி போகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிறது மட்டும்தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். இல்லை ஏற்கனவே தை மாசியில் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தா அப்ளை பண்ணியிருந்தா இப்போ கிடைக்கும். ஏன்னா 6 இருக்கக்கூடிய சந்திரன் 6 7 ரெண்டு நாள் இருக்கார், 2 நாள் கழித்து உங்களுக்கு சந்திராட்டம் வந்துடுது, 1-2 கழிச்சு. அதனால் சித்திரை 5 தேதிக்கெல்லாம் சந்திராட்டம் வந்துடும். அதனால் 5-8 போயிடும்.
இழுத்துட்டே போகும் எல்லா விஷயமும். அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் தேவை நிதானம், அதற்கு தேவை ஆன்மீகம். அந்த நிதானத்தை உங்கள் மனசில் வர்றதுக்கு விதைக்கிறதுக்கு தேவை ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துக்கு தேவை இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் சித்திரா வருஷப்பிறப்பு. அந்த சித்திரை வருஷப்பிறப்பு அன்னைக்கு வீட்டில் விடிய காலையில் முதல் நாள் நைட்டே கண்ணாடி வச்சு காய்கறி பழவர்க்கங்கள் முக்கனிகளை வைத்து மா பலா வாழை காய்கறிகளை வைத்து அந்த கண்ணாடிக்கு அலங்காரம் செய்து உங்களுடைய எழுந்திரிச்ச உடனே உங்கள் கையை தேய்ச்சிட்டு உங்கள் கையை இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக போய் கைகால் மஞ்சள் அலம்பிண்டு கண்ணாடியை பார்த்து அந்த கண்ணாடி முன்பு விளக்கேற்றி கண்ணாடியை பார்த்துட்டு இந்த மாதத்தை இந்த வருஷத்தை ஆரம்பிங்க. அடுத்ததாக வரக்கூடிய சனிப்பிரதோஷத்துக்கு போய் சனிப்பிரதோஷத்தில் சிவாலயத்துக்கு போய் சங்காபிஷேகம் அல்லது சிவனுடைய அபிஷேகத்தை பாருங்கள். இல்லைன்னா வீட்லேயே உட்காந்து சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு. இதில் பெருமாள் பக்தர்களாக இருந்தால் நரசிம்மனுடைய ஸ்துதியை சொல்லுங்கள். பிரதோஷத்தன்னைக்கு நரசிம்மருக்கும் விழா தான், விசேஷந்தான். நரசிம்மரை போற்றி கொண்டாடுங்கள். கடன் இருப்பவர்கள், ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செம்பாய், ஏதாவது ஒரு கடன் உங்களுக்கு வாழ்நாள் பூரா இருந்து தான் இருக்கும். அந்த கடனை நீங்கள் தீர்த்தாலும் கொஞ்சம் செயின் லிங்க்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கடனை நீங்கள் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆயுசில் 90% முடிஞ்சிடும். உங்கள் கைக்கு அடங்குற மாதிரி கடன் இருந்தாலுமே அந்த கடன் இருக்கும். சொத்து சேர்க்கறது கடன், வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துறது கடன், வீடு கட்ட கடன், வீட்டை பராமரிக்க கடன், இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுசாக மாற்றுறது கடன், ஆக மொத்த ஏதோ ஒரு கடன் உங்களுக்கு இருக்கும். அது இன்னும் 4-5 வருஷத்துக்கு தொடர்ந்து இருக்கும். இந்த 42 வயசுக்கு இது ஆரம்பம்னு வச்சுங்க. 42-56 வயது வரை உள்ளவர்கள் கண்டிப்பாக கடன் இல்லைன்னா கூட புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் உடம்பை பற்றி கொஞ்சம் பயம் வரும். இந்த காலகட்டம் வரக்கூடிய மாத காலகட்டங்களில் உங்கள் உடல்நிலையை பொறுத்து கொஞ்சம் பயம் வரும். யாருக்கு 52 வயசுலேருந்து 57 வயது வரை உள்ள ஆண் பெண்களுக்கு, ரிச்சிகராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இது 28 வயசுலேருந்தே உண்டு. 28-36 வயசு வரைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் போக்குவரத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அந்த காலகட்டத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஏதோ ஒன்று உண்டு, பெண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு. அதே போல் 52-57 வயசு வரைக்கும் உள்ளவர்களுக்கு உடல்நிலையை நினைத்து கவலை வரும். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன் சார், ஏங்க நேற்றெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லைங்க, இன்றைக்கி தாங்க திடீர்னு பார்த்தா கால் நடக்க முடியாமல் போச்சுங்க, இடுப்பு வலிக்குதுங்க, டாக்டர்கிட்ட போகலாமா? இல்லைன்னா வேலை செய்வதை குறையும், குறைச்சி வேலை செய்யுங்க, நல்லது தான். உங்களுடைய சுறுசுறுப்பு உலகறிந்த ஒன்று தான், ஆனால் அடுத்தவங்க சொல்லி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, நீங்களே ரெஸ்ட் எடுத்துக்கணும். இதை நான் 52-57 வயசு இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி வரும், இடுப்பு வலி வரும், முழங்கால் வலி வரும். கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் பார்த்துக்கணும். சரி, 57-66 வயது வரை உள்ள 9 வயது காலகட்டங்களில் உள்ள ஆண் பெண்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு நடக்கும். உங்கள் பெண்கள் பையன் உங்களுடைய மகன் மகள் வழியில் ஏதாவது நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகலாம், இல்லை அவங்க நம்ம கூட இருந்தால் பரவாயில்ல, இல்லை வீடு மாறி இருந்தால் பரவாயில்ல, நம்ம பையன் வீட்டுக்கு போயிடலாம், பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் கூட வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க வேலையை விட்டுறலாம், நிம்மதியாக இருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த 66 வயசுக்கு இருக்கும். அதனால் அமைதியாக இருப்பது நல்லது. இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் அட்சய திருதி. அட்சய திருதி இன்றைக்கி போய் ஏதாவது ஒரு பொருளை, நான் இதுக்கு தனி
பதிவு போடுறேன், அந்த பதிவை பாருங்கள் என்ன பண்ணணும்னு. அட்சய திருதி அன்றைக்கி போய் ஏதாவது பெருமாள் கோவிலுக்கு போங்க. அட்சய திருதியில் நீங்கள் என்ன பொருள் வேணாலும் வாங்கலாம். ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு வரணும், அட்லீஸ்ட் உப்பு, ஒரு பாக்கெட் உப்பாவது வாங்கிட்டு வர வேண்டியதான். உப்பு கல்பூரம், உப்பு மட்டும் தனியாக வாங்கக்கூடாதுனால ஒரு கல்பூரம், இல்லை உப்பு மட்டும் வாங்கலைன்னா கொஞ்சோண்டு ஒரு வெள்ளம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அட்சய திருதி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் இந்த மாதம் சில கட்டங்கள் இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு நடைமுறையில் எந்த சிக்கலும் இல்லாத குடும்பங்களுக்கு நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு உங்களுக்கு கொஞ்சம் நீச்சு போக்காக தான் இருக்கும். அதனால் யாரும் யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் இல்லாமல் யார் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களோ அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் சமாதானம் ஆகிக்கிங்க. இது என்ன வயசுக்கு மேலே சொல்லலாம், 40 வயசுலேருந்து 41 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 19 வருட காலகட்டங்களில் புரிந்தும் தெரிந்தும் இது பேசினா சண்டை வரும்னு தெரிஞ்சோ வேணும்னே பேசக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் சில விஷயங்களை அனுசரித்து ஒரு நல்ல வரவுள்ள மாதமாக நீங்கள் பார்த்துக்கலாம். உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கண்டிப்பாக யாருக்கிட்டேயும் எந்த வாக்குவாதமும் பண்ணக்கூடாது. குறிப்பாக கணவனுடைய நண்பர்களை வீடுகளிலே ரொம்ப அந்யோன்யமாக சேர்த்த வேண்டாம். மனைவியினுடைய நண்பர்களை வீட்டுக்குள்ளே அனாவசியமாக சேர்க்க வேண்டாம். இது உண்மையான விஷயம். இந்த ராசிக்கு எதிரிகள் எங்கே உருவாகுங்க அப்படின்னா, நமக்கு யார் புத்தி சொல்கிறாங்களோ, நமக்கு யார் நல்லவங்கன்னு நினச்சிட்டுமோ அவங்களால் சில தொந்தரவுகள் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகிறவங்க எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் 7 கணவனுடைய இடத்துக்கு ராகு, அவர்களால் வண்டி வாகனம் இயக்க முடியாத சூழ்நிலைகள் தான் நிறையா வரும். சில கஷ்ட நஷ்டங்கள் வண்டியில் போகிறதுனால சில கஷ்ட நஷ்டங்கள் வரும். போய் சேர்ந்து எந்த ஒரு காரியத்தையும் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாத வேலையை இந்த கேது, ஜென்மத்தில் இருக்கிற கேது செய்யும். அதனால் கொஞ்சம் தடங்கல்கள் வரத்தான் செய்யும். அதே போல் அரசாங்க முறையிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது, நல்லதே நடக்கட்டும். அதே போல் சித்திரை விஷு பூஜை உங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கட்டும். அட்சய திருதி அன்னைக்கு போய் மகாலட்சுமி வேண்டி பெருமாள் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் எந்த பொருள் வாங்காட்டாலும் நான் சொன்ன மாதிரி உப்பு சர்க்கரை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுவாங்க. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளங்கள். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.